பேர்லயே தெரியலையா ஸ்டாலின், அப்படி எப்படி இந்துக்கள் பண்டிகையில நான் சப்போர்ட் பண்ணுவாரு, அது அழிக்கணுங்கிற மாதிரியே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து நம்ம பிஜேபி தான் அடுத்து வந்து ஆட்சி அமைக்க போகுது. அண்ணாமலை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வருவாரு நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். மக்கள் எல்லாருமே விலைவாசி உயர்வு அடித்தட்டு மக்கள் வந்து பயனடையல, இந்த எம்பி எலெக்ஷன்ல கொஞ்சம் அதிருப்தி வந்து திமுக மேல அதிகம் தான் இருக்குது. ஒளிமயமான ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் நம்பி போட்டாங்க. அந்த மாதிரி இதே கிடையாது, அவர் வந்தோடனே கரண்ட் எல்லாமே இதாகிட்டே தான் இருக்கு. பிள்ளைங்க படிக்கவே கஷ்டப்பட்டு தான் இருக்கு. நான் நீட்டை எதிர்ப்பேன்பாங்க, அந்த நீட்டுனால ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு டாக்டரா படிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. இந்த இரு கட்சிகளே மாற்றி மாற்றி வருது, அதனால் வந்து அடுத்து புதுசாக ஒன்று கொண்டு வருவோமே. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அண்ணாமலை சார் ஒவ்வொரு ஏரியாவும் தொடர்ந்து போயிட்டு கிராம மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வராரு. நல்ல ஒரு வேலிசாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, சூப்பராக வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் ஊருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம யாருமே இப்படி போனதில்லை, இவர் போய்கிட்டு இருக்காரு. இது ஒரு சிறப்பாக இது பண்ணோன்னா நமக்குன்னு ஒரு பேர் மாதிரி இது பண்ணல. நான் மதுரையில் பிறந்து இங்கே வந்து பொண்ணு கட்டி இங்கே இருக்கேன்னா இவ்வளோ சிறப்பாக இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. இந்த என் மண் என் மக்கள் வெற்றி பயணம் வந்து நல்லா பிரகாசமாக இருக்குது. கட்சி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சட்டமன்ற எலெக்ஷனோட வாக்கு சதவீதம் இந்த வாட்டி 10-15% வந்து நல்லா கிராமம் தோறும் இந்த என் மண் என் மக்கள் வந்து நல்லா பப்ளிசிட்டி ஆகிருக்குது. இப்படி நடைப்பயணம் பண்ணால் தான் நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடு வந்து நல்லா முன்னேறும். அவருடைய வருகைக்காண்டி தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவர் பண்ணணும், அப்போ தான் அவரை பற்றின விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் வரும். அதனால் அவர் கண்டிப்பாக அந்த நடைப்பயணம் வர்றது எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் அவருக்கு தான். வாழ்த்துக்கள் அவருக்கு. முத எங்கள் கிராமத்துக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார், எந்த ஒரு ஏற்பாடுமே எதுவுமே கிடையாது. தலைவரும் கவுன்சிலரும் அது அந்த எங்கள் எம்எல்ஏ அது மாதிரி எதுவும் கிடையாது சார். இல்லை சார், அதெல்லாம் ஒரு 20% கூட வராது சார் எங்கள் ஏரியாவுக்கும். கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அண்ணாமலை சார் ஒவ்வொரு ஏரியாவும் தொடர்ந்து போயிட்டு கிராம மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வர்றாரு. நல்லபடியாக பிஜேபினால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் வரணும் வரும். அதே மாதிரி மத்திய அரசு திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டிலையும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவி எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அடுத்து வந்து நம்ம பிஜேபி தான் அடுத்து வந்து ஆட்சி அமைக்க போகுது. அண்ணாமலை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வருவார் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். மக்கள் எல்லாருமே அவருக்கு நாங்கள் ஃபுல்ல முழு ஆதரவு தர்றோம். கண்டிப்பாக அவர் நல்ல அவருடைய பேச்சு சிறப்பாக இருக்குது, நல்ல தெளிவாக சிறப்பாக பேசுகிறாங்க, நல்ல ஒரு ஆர்வமாக சிறப்பாக ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுறாரு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களை திராவிடம் என்று சொல்லி ஏமாற்றுகின்ற மக்களை தமிழ் மக்களுக்கும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை ஒருங்கிணைக்கிற வகையிலே கள்ளத்தனம் இல்லாத அரசியல், திராவிடம் என்று சொல்லி ஏமாற்றுகின்ற அரசியலை திசை திருப்பி மறுபடியும் இந்து மக்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய மோடிஜியினுடைய ஆட்சி மீண்டு வரணும். அண்ணாமலையுடைய இந்த யாத்திரை தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் பார்த்தேன் ஸ்டாலின் அண்ணனை பார்த்தேன், கலைஞரை பார்த்தேன், வந்திருந்தாங்க பிள்ளைகளுக்கு. இப்போ இவர் வர்றாரு, பறையெல்லாம் நல்லா ஒரு மரியாதை இருக்குது. நல்லபடியாக நம்ம ஊருக்கு ஒரு பெருமை தேர்த்து கொடுத்தாருன்னா மக்களுக்கு எல்லாமே நல்லது. டிஎம்கே செயல்பாடு ஆளுங்கட்சி அது ஒரு செயலில் போய்கிட்டு இருக்கு, ஆனால் அந்த கூட்டங்களை நான் பார்த்ததில்லை. இது ஒரு செயலாக வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நல்லதாக இருந்தால் ஆண்டவன் போடுறது தான். விலைவாசி உயர்வு அடித்தட்டு மக்கள் வந்து பயனடையலை, அதனால் வந்து ஒரு அதிருப்தி வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் கொஞ்சம் அதிருப்தி வந்து திமுக மேலே அது அதிகம் தான் இருக்குது. விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. சாமானிய மக்கள் வந்து ஒரு 200 ரூபா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அதை வச்சு ஒரு அரிசி பருப்பு தக்காளி ஏதோ எதுவுமே பண்ண முடியல. விலைவாசி அதிகம் தான். என்னங்க ஒரு ஆயுத பூஜை ரீசெண்டாக கும்பிட்டோம், அதில் அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க, படமே வைக்கக்கூடாது, படம் இல்லாமல் கும்பிடுங்கன்னு. அது என்னங்க, நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைலாம் வந்து படத்தை வச்சு தான் நம்ம கொண்டாடுறோமே, அதுவே வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் இந்த ஆட்சி? அது அதுலேயே தெரிஞ்சுக்கலாமே. ஒரு எதுக்காண்டி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இல்லாமல் அதுவே வேணாம்னு சொல்கிற போது அதை நம்ம எப்படி அந்த ஆட்சி நல்லாயிருக்கும்? விலைவாசி மட்டும் இல்லை, மின் கட்டணம்லாம் ரொம்ப அதிகம், எதுவுமே பண்ண முடியலை. அந்தளவுக்கு ரொம்ப மக்கள்லாம் வந்துட்டு முன்னெல்லாம் 200-300 ரூபாக்குள்ளே முடிச்சிருவாங்க, இப்போ எதை எடுத்தாலும் அதிகம். பருப்பு விலை அதிகம், காய்கறி விலை அதிகம், மின் கட்டணம் முன்னாடி கம்மியாக இருந்துச்சு இப்போ ரொம்ப அதிகம். அதனால் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகிட்டே தான் இருக்குது. ஒளிமயமான ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் நம்பி போட்டாங்க. அந்த மாதிரி இதே கிடையாது, அவர் வந்தோடனே கரண்ட் எல்லாமே இதாகிட்டே தான் இருக்கு. பிள்ளைங்க படிக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. நாங்கள் வந்து எங்கள் கிராமம் வந்து ஒரு 10 வருஷமாக ரோடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. எங்கள் தலைவர்கிட்ட சொல்லி எதுவும் கேட்கல. கலெக்டர் முத கொண்டுமே மனு கொடுத்தான். கலெக்டர் வந்து சின்ன நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போய் போராட்டம் பண்ணோம். அவங்க வந்து பெரிய அளவில் கூட்டிகிட்டு போயிருந்தான். அவங்க எங்கள் அண்ணன் சித்தப்பா அவங்கெல்லாம் கேஸ் கொடுத்து ஆளை தூக்குங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நாங்கள் எதுவுமே சொல்லலை. அதனால இப்போ அண்ணன் வரேன்னு
சொன்னாங்க. அதனால வந்து பார்த்து எல்லாம் இந்த இது மனு கொடுத்து இந்த போஸ்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும்தான். வேற ஒன்றும் அவங்க செஞ்ச மாதிரி ஒன்றும் இல்லை. அது மக்கள் தான் எல்லாருமே சொல்றாங்கல்ல, எதுவும் வரல நம்மளுக்கு, மகளிர் தொகையில எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா அது கடைசியில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு கடைசியில் அது சில பேத்துக்கு மட்டும்தான் போய் சேர மாதிரி இருக்கு. எல்லாம் இலவசம் கொடுத்துட்டு அதெல்லாம் விலைவாசியில வச்சு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு வந்து ஒரு நல்ல திட்டம் தான், வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா. அது ஏன்னா நிறைய ஏழை மக்கள், ஏழை மாணவர்கள்லாம் இன்னைக்கு வந்து நீட் தேர்வு நிறைய, எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 20-30 மாணவர்கள் வந்து எந்த பைசா செலவு இல்லாமல் வந்து செலக்டாக MBBSக்கு படிக்க போயிருக்காங்க. அது ரொம்ப வந்து ஒரு ஆதரவு தான் நமக்கு வந்து. அது கண்டிப்பாக நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக போகிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சுதாரிச்சிக்கிறாங்க, எல்லாம் எப்படி எல்லாம் பிக்கப் பண்ணிடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக பிஜேபி வந்து அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்து நிலைநிறுத்து கண்டிப்பாக நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக. அது நீட் தேர்வு அது பேச்சு அரசியல் பேசி பேசியே தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்க. நாடகம் நீட்டு, நான் நீட்டை எதிர்ப்பேன்பாங்க. அந்த நீட்டுனால ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்றைக்கி டாக்டராக படிச்சுட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனுடைய காழ்ப்புணர்ச்சி தனமாக நான் நீட்டை ஒழிப்பு நீட்டு வேணும். நீட்டுனால எனக்கு ஏழை மக்கள்லாம் டாக்டர் அரசியல்வாதிகளுடைய ஊடுருவல் தடுக்கப்பட்டிருக்க. கண்டிப்பாக மக்கள் மனசில் ஒரு ஊழலற்ற ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். மோடி என்ன செஞ்சுருக்காரு, தமிழுக்கு என்ன செஞ்சுருக்காரு, இந்தியாவுக்கு என்ன செஞ்சுருக்காருங்கிறத நிறையா மக்களுக்கு எடுத்து சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல பாதி பேருக்கு தெரியாது, எதுக்கு இந்த பாரதிய ஜனதான்னு ஒரு படிக்காத சில பேருக்கு தெரியாது. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இந்த பாதயாத்திரை ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அவர் இந்து மத எதிர்ப்பாளர் தாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. திராவிடாச்சி தானே இது பண்ணி ரம்ஜானுக்கு சொல்கிறாரு, கிறிஸ்துமஸ் சொல்கிறாரு, இந்துக்கள் மட்டும் சொல்ல மாட்டாப்ல. இந்துக்கள் ஓட்ட மட்டும் வேணும், எலெக்ஷன் நடந்தால் இந்துக்கள் 90% இந்துக்கள் என்ற கட்சியில் இருக்காங்க. ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுறாரு, அவர் வீட்டில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தான் தலைவர் கூட தான் சொல்லியிருக்காரு, குளித்தலையே சொல்லியிருக்காரு. சங்கராச்சாரியார் வீட்டில் கூட அவ்வளோ போட்டோ இல்லை, துர்கா வீட்டில் தான் அவ்வளோ போட்டோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் என்ன செய்வாங்க, கொடுக்குற காசை வாங்கிட்டு போட்டோ போடுறாங்க. அது காசே வாங்கக்கூடாதுதான் நம்ம சொல்கிறது. எதுக்கு காசு இன்னைக்கு கொடுத்துட்டு 5 வருஷம் அவங்க போட்டு தின்னுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட பேச முடியல. எதா ஒன்றுனா அவங்கள தான் போய் நின்று எதா ஒன்று சொல்லினா, ஸ்டேஷன் போனாலும் அவங்கள தான் போக வேண்டியதாக இருக்குது. நம்மளா டேஷனில் பேச முடியலையே, அவங்கள தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக நீட் தேர்வு வந்து வேண்டும். சாமானியர் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அங்கே வந்து ஒரு டேலண்டான பிள்ளை நம்ம வீட்டில் வளருதுன்னா நீட் தேர்வு மூலியமாக அவங்க வீட்டில் ஒரு டாக்டர் உருவாங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்குன்னு தனி கோச்சிங் கொடுக்கணும். கோச்சிங் கொடுத்தா இந்த ஏழை மக்கள் கண்டிப்பாக இன்னும் 10% இல்லை 20% கூட நம்ம டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீட் தேர்வுனால பாதிப்பு கிடையாது. ஏழை மக்கள் வந்து டாக்டர் ஆகணும்னா இந்த நீட் தேர்வு கோச்சிங் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏழை மக்கள் நிறையா டாக்டர் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும். நாங்களும் அதான் ஆசைப்படுறோம். எங்களுடைய தீபாவளி பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வளர்ச்சி தாங்க, இது வந்து கூட்டணி அமைச்சாதான் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு தான் நல்லா தான் இருந்திருக்கும், அதை அவங்க பயன்படுத்திக்க தெரியலை. என்னோட கருத்து வந்து அதுதான், அவங்க பயன்படுத்திக்க தெரியல. அவங்களுக்கு கூட்டணி அவங்க வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் அதை பயன்படுத்தாமல் விட்டாங்க. பேர்லேயே தெரியலையா ஸ்டாலின், அப்படி எப்படி இந்துக்கள் பண்டிகையில் நம்ம இது பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார், அதை அழிக்கணுங்கிற மாதிரியே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோயில் கோபுரமாக இருக்கட்டும், இதெல்லாம் இதே மற்ற இதை பண்ண முடியுமா அவரால்? கண்டிப்பாக பண்ணவே மாட்டார். ஏன்னா இந்துக்கள்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போவோம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரைடு வர்றது கம்மி தான், இடம் போக போக வளர வளர பிஜேபி வளர வளர எல்லாம் வந்துடும். எல்லாரும் ஐடி ரைடு நடக்கணும், நடந்தாதான் அவங்க பண்ண இதெல்லாம் ஊழல்லாம் மக்களுக்கு தெரிய வரும். நீட் தேர்வு தேவைதான், ஏன்னா அது இருந்தாதான் அடித்தட்டு மக்களும் மருத்துவராக முடியும். அப்படி நீட் தேர்வு எதிர்க்கிறவங்க டெட் தேர்வையும் எதிர்க்கணும், ஏன்னா டெட் தேர்வு தமிழக அரசு தான் வச்சுக்கிட்டு இருக்கு இன்னும். ஆனால் அதில் யாரும் இன்னும் டீச்சர் ஆகலை, ஆனால் நீட் எழுதினவங்க மருத்துவர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நல்லா பண்ணுறாங்க, ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. இந்த இரு கட்சிகளே மாற்றி மாற்றி வருது, அதனால் வந்து அடுத்து புதுசாக ஒன்று கொண்டு வருவோமே அப்படிங்கிற மக்கள் மத்தியில் தலைவர் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை வெற்றி பயணம் வெற்றி அடைஞ்சது. கண்டிப்பாக 100% வெற்றி அடைஞ்சு. 2026 கணிசமான தொகுதியை பாரதிய ஜனதா கண்டிப்பாக பிடிக்கும். பெண்களுக்கான திட்டங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் செயல்பாடு இல்லையே, சொல்லிக்கலாம், தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் நாங்கள் போய் ஏறினா கூட எங்களுக்கான தன்மானம் போச்சு. அப்போ ஒரு பயணச்சீட்டு வந்து எங்களுக்கு என்றைக்கு இலவசம்னு அறிவித்தாங்களோ, ஒரு பஸ்ஸில் ஒரு நடத்துனர் கூட எங்களை மதிக்கிறதில்ல. நிறைய இடங்கள்லாம் இந்த பஸ், இப்போ 4 பஸ்ஸு வருதுன்னா 2 பஸ்ஸு வர்றதே இல்லை, 2 பேருந்து சரியான நேரத்துக்கு வர்றதில்லை.
எங்களுக்கு வந்து இப்போ சாயந்தரம் பஸ்ஸு வருது அப்படின்னா 6 மணிக்கு, அது 8 மணிக்கு தான் வருது.